بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن أشركت ليحبطن عملك அம்ரி நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரியவர்களே அல்லாவினுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹு ரபுல்லமின் முஸ்லீம்களாக தேர்ந்தெடுத்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனையே வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் அதற்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அல்லாவிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாம் என்னென்ன நல்லறங்களை எல்லாம் செய்கின்றோமோ அந்த நல்லறங்களுக்கான மகத்தான ஒரு கூலியை அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உபதேசத்திற்கு நாம் செல்வோம் இந்த உலகத்தில் நாம் என்னென்ன செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த செயல்களை செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால் நாளைக்கு அல்லாட்ட போய் இந்த செயலுக்கெல்லாம் கூலி வாங்கிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம செய்கிற எந்த ஒரு செயல்பாடுக்கும் உலகத்தினுடைய பிரதிபலனை மட்டுமே எதிர்பார்த்து நாம் வாழ்வதில்லை மாறாக நாளை மறுமை நாளில் அல்லாட்ட போய் நின்ண்டா நமக்கெல்லாம் என்ன நம்பிக்கை இருக்குது நாளைக்கு போய் நம்ம வெற்றி பெறுவோம் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைக்கு மிக முக்கியமான ஒரு சாதனமாக இருப்பது என்னன்னா நம்முடைய அமல்கள் தான் நம்முடைய செயல்கள் தான் திருமறை குரானுடைய பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் அப்புல்லமீன் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ சொல்லக்கூடிய விஷயம் நல்ல அமல்களைத்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் குரான்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னல்லதீன் ஆமனு வாமினு ஹாஜ் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாதிகள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று பல இடங்கள்ல அல்லாஹரபுல்லாலமே சொல்லி காட்டுகின்றார் அவன் சொல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் சிறிய அத்தியாயத்திலிருந்து மிகப்பெரிய அத்தியாயங்கள் வரை அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் எதுக்காக சொல்றான் நம்மை ஆர்வம் நீங்க இந்த அமலோடு நம்பிக்கை மட்டும் போதாது நம்பிக்கையோடு அமல்களும் சேர்ந்திருந்தால்தான் நாளை மறுமை நாளிலே நீங்கள் சொர்க்கத்தை பெற முடியும் என்பதற்காக இந்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹுத்தான் நமக்கு செய்றாங்க சரி அந்த அமலை செய்தால் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த அமலை பாதுகாக்கக்கூடிய விதங்களிலே நம்முடைய நடைமுறைகள் இருக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும் அமல்களின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று நான் என்ன செயலை செய்யறனோ அந்த செயலை பாதுகாத்துக் கொள்ளணும் நான் செய்கிற செயல் என்ன செய்யக்கூடாது வீணாக்கிடக்கூடாது அந்த செயல் அழிவதற்கான காரியங்களை நாம் செய்து விடக்கூடாது அல்லது நாம் செய்த செயலை பிறருக்கு கொடுத்து விடக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது நாம் செய்யக்கூடிய செயலுக்கான முழு பலனையும் நாம் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அந்த அமல்களை மட்டும்தான் நாம் கொண்டு செல்வோம் வேறு எதையும் கொண்டு செல்ல முடியாது ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய சொன்னாங்க மூன்று விஷயம் அவனை பின்தொடர்ந்து போகுது அவனுடைய குடும்பம் போகுது அவனுடைய பொருளாதாரம் போகுது அவனுடைய அமல் போகுது மூன்றும் போனாலும் இரண்டு திரும்பி வந்துவிடும் ஒன்றே ஒன்று மட்டுமே அங்கே இருக்கும் அதுதான் அமல் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய சொல்லி காட்டினாங்க சரி இந்த அமலை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா நாளை நான் போய் நின்றேன் அப்படின்னா அது கபூர்ல வைக்கிறதா இருக்கட்டும் வறுமையில போய் நிற்கிறதா இருக்கட்டும் நான் இந்த அமலை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் நான் செய்கிற செயலுக்கான கூலி எனக்கு உண்டு அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் நான் போகக்கூடிய தகுதியுடையவனாக நான் இருக்கிறேனா நான் என்ன செய்யறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்லவர்களை பற்றி திருமுறை குர்ஆனிலே வர்ணிக்கும் போது அழகாக சொல்லி காட்டுகின்றான் இன்னி வனந்தூ அன்னி முலாக்கின் ஹிசாபியா இந்த அமல்கள் எல்லாம் சரியாக இருந்தால் நம்முடைய கையிலே அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் அந்த பதிவேட்டை கையிலே தரக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் என்பதை திருமறை குரான் சொல்லும் பொழுது அன்னி இப்படிப்பட்ட கேள்வி எனக்கு வரும் என்பதை நான் எதிர்பார்த்திருந்தேன் நான் நினைச்சிருந்தேன் அது வந்துருச்சு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமான முறையில அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டுவார்கள் என்று அடுத்தவர்களிடத்தில் கொண்டு சென்று காட்டுவார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றானே அந்த அளவிற்கு நாம் தகுதி உடையவர்கள் தானா நம்ம எல்லா விதங்களையும் நம்முடைய அமல்களை பாதுகாக்கிறோமான்னு பார்க்கணும் இதை தவிர வேற ஒன்றையும் பிரதானமாக நம்ம வச்சிருக்கல நாம் கொண்டுதான் நாளை நாம் ஈடேற்றம் அடைய முடியும் பாதுகாப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணும் இந்த உலகத்தில் செயல்களை செய்வதோடு அமல்களை செய்வதோடு அமல்களை பாதுகாப்பதற்கான வழியையும் நாம் தேடிக்கொள்ளணும் அமல்களை பாதுகாக்கக்கூடிய வழியை நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் செஞ்ச எந்த ஒரு அமலுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் நான் எல்லாமே செஞ்சு நாளைக்கு போய் நின்று எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு என்ன செய்வேன் நான் அப்போ அதனால் அமல்களோடு அமல்களை பாதுகாப்பதற்கான வழிகளையும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோமா அப்படிப்பட்ட வழிகள் நம்ம இடத்தில் இருக்கின்றதா அந்த வழிகளுக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை தான் அல்லாஹ் ரொம்ப அளவு நம்ம இடத்தில் எதிர்பார்க்குறோம் அதில் முதலாவது விஷயம் என்ன நம்முடைய அமல்கள் வீணாக்கக்கூடிய கூடிய நம்முடைய அமல்களை அழித்து விடக்கூடிய ஒரு காரியம் என்ன என்ற ஒரு நீண்ட ஒரு பட்டியலை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அதில் முதல் பட்டியல் தான் இணை வைப்பு சிறுக் என்று சொல்றோமா இல்லையா அந்த இணை வைப்பு தான் அதுல முதலாவது பட்டியல் இருக்குது இந்த இணை வைப்பை விட்டு ஓரளவுக்கு இன்னும் சொல்ல போனால் முழுமையாக நாம் ஒதுங்கி இருக்கின்றோம் என்று சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாவுடைய செல்லவர்கள் உண்மையாக அவர்களை புரிந்து கொண்ட அந்த மக்களிடையே இணை வைப்பை பொறுத்த வரைக்கும் பயந்ததில்லை நம்பி சலதாசலம் நீங்கள் இணை வைப்பின் பக்கமோ குஃப்ரின் பக்கமோ நீங்க போயிடுவீங்க அப்படின்னு நான் பயப்படலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்தை எவர் சரியாக புரிந்து கொண்டாரோ அவர் என்ன செய்ய மாட்டார்னா இணை வைப்பின் பக்கம் போக மாட்டார் இணை வைப்பு இருந்தது என்று சொன்னால் ஒரு வருடத்தில் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இருந்தால் ஒரு காலம் அவருடைய அமலை அவரால் பாதுகாக்க முடியாது அவர் என்ன அமல்களை செஞ்சாலும் சரி எப்படிப்பட்ட அல்லாவிற்கு ஓப்பான அல்லாவிற்கு மிகவும் நேசத்திற்குரிய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவரிடத்தில் இணை வைப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த அமலை அவரால் பாதுகாக்க முடியாது அல்லாஹுடைய தூதருக்கே அல்லாஹூ தாரா சொல்லி காட்டுகின்றார் இணைக்க வைலல்லதீனின் நபியே உங்களுக்கும் சரி உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கும் சரி நாம் என்ன வகையை செஞ்சிருக்கோம் தெரியுமா நீங்கள் இணை வைக்க கூடாது நீங்கள் இணை வைத்தீர்கள் என்று சொன்னால் அமலுக்கு உங்களுடைய எல்லா அமலும் அழிந்துவிடும் ஒருத்தர் அல்லாவை தொழுகிறார் ஈயாக்கன் இறைவா நான் உன்னையே வணங்குறேன் உன்னிடத்தில் உதவி தேடுறேன்னு சொல்லி தொழுகிறார் தொழுது முடிச்ச உடனே அல்லாவுக்கு இணையாளர்களாக இருக்கிறவங்கள்ட்ட போய் அல்லாட்ட சொன்ன வாக்குறுதிக்கு மாறாக தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார் அவங்கள்ட்ட போய் உதவி தேடுறார் அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறார் அவர்களுக்கு நேர்ச்சி செய்கிறார் அப்ப இவருடைய தொழுகை என்னவாகும் எந்த தொழுகை தொழுதாரோ அந்த தொழுகை எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது அந்த தொழுகை இருக்காதுங்கிற அல்லாஹுத்தாரன் அப்ப அந்த தொழுகையை விடும் அழிவதற்கான ஒரு காரணம் என்ன இணை வைப்பு என்பதை தெளிவாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது அபுஹர அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க கொள்கின்றேன் நான் நீங்கிக் கொள்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்றான் யாரை விட்டு நீங்கிறேன் இணை வைப்பை மட்டும் அல்லாஹு தாலா சொல்லல அன அகனி சுரக்கா அனிஷிருக்கு நான் யாரெல்லாம் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை விட்டும் இணை வைக்க கூடியவைகளை விட்டும் நான் நீங்கிக் கொள்கின்றேன் மண் அமில அமலன் அஷ்ரக யார் ஒரு செயலை செய்கின்றாரோ அந்த செயல் எனக்காக செய்கின்றார் அதோடு சேர்த்து அந்த செயலோடு வேறு ஒருவருக்கும் சேர்த்து சில செயல்பாடுகளை செய்கிறார் எனக்கும் செய்கிறாரு அதோடு சேர்த்து என்ன செய்யறாருன்னா வேறு சிலருக்கும் செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அல்லாவை உதவி தேடுறான் இப்படிப்பட்டவர்களுடைய நிலைப்பாடு என்ன இவர்களுடைய தொழுகை என்ன இவர்களுடைய நோன்பு என்ன இவர்களுடைய இன்னவிர வணக்கங்கள் என்ன இதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது நான் என்ன செய்யறேன் அவனையும் நான் விட்டுறேன் அவனுடைய இணை வைப்பையும் நான் தள்ளி விட்டுறேன் அப்படிங்கிறான் அப்ப அவனுக்கான எந்த ஒரு செயலுக்கான அமலுக்கான கூலியும் அவருக்கு கிடைக்காது அவரும் என்ன செய்ய முடியாது எந்த விதமான நன்மையும் பெற முடியாமல் அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்குள்ளானவராக ஆகிவிடுகின்றார் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க சரி இந்த விஷயத்தை என்ன இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நம்மள்கிட்ட சிறுக்கா இருக்குது அப்ப நம்மள்கிட்ட சிறுக்கு இல்லை நம்மள்கிட்ட இணை வைப்பு இல்லாதப்ப நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்துருது நம்முடைய அமல்கள் நம்மிடத்துல பாதுகாக்கப்பட்டுருச்சு நம்ம அல்லாவுக்கு இணை வைக்காதவர்களாக இருக்கிறோம் எல்லா நிலைகளும் அல்லாவை மட்டும்தான் வணங்குறோம் அந்த விதத்தில் நான் என்னுடைய அமலை பாதுகாத்துக்கிட்டேன் அடுத்தபடியாக நான் செய்யக்கூடிய அமல்கள் இரண்டாவது விஷயமாக நான் பார்க்க வேண்டியது என்ன எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை அல்லாவுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலிருந்து கடுகளவு ஒரு மனிதன் மாறிவிட்டாலும் அவனுடைய அமல் வீணா போயிடும் அவர் செய்கிற அமல்னா நல்ல அமல் தான் ஆனா அந்த அமலிலே கடுகளவு கூட பிறருக்காக நான் செய்கின்றேன் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பிறர் திருப்திப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு செயல்பாடு வந்து என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய அமலையும் ஒரு இப்போ இப்ப இதுலதான் கவனமா இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலை உசல்ல முருகள் இணை வைப்பை விட முகஸ்துதியை மிக அதிகமாக கண்டிச்சிருக்கிறாங்க இணை வைப்பை விட முகஸ்துதியை ஏன் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கண்டிக்கணும் இன்னி அஹுவா அணைக்கும் மா அஹாஃபு அணைக்கும் இன்னி அஹுவம் மா அஹாஃப் அலேக்குமா சிருக்குல சுவர் உங்களிடையே நான் அதிகம் அதிகமாக பயப்படுவதெல்லாம் சிறிய இணை வைப்பு அப்படின்னாங்க அல்லாஹுடைய தூதர் யாரை பார்த்து சொல்றாங்க அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொல்லல இணை வைத்து வாழக்கூடிய மக்களை பார்த்து சொல்லல சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பார்த்து சொல்றாங்க தங்களுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க உங்கள்கிட்ட நான் பயப்படுறேன் இன்னி உங்களிடத்தில் நான் அதிகம் அதிகமாக பயப்படுவதெல்லாம் சிறிய இணை வைப்பை தான் என்று சொல்றாங்க சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க மஸ் அஸ்ஹர் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர சிறிய இணை வைப்புனா என்ன உடனே நபீசரதாசன் சொன்னாங்க அர்ரியா அதுதான் முகஸ்துதி பிறருக்காக செய்வது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எந்த ஒரு செயல்பாடுக்கும் நாம் கூலி எதிர்பார்க்கவே முடியாது நாளைக்கு போய் அல்லாட்டு நின்றோனா இதை சொல்லி காண்பித்தோம் என்று சொன்னால் யா அல்லாஹ் இவைகளை எல்லாம் நான் செய்தேனே என்று சொன்னால் அதற்கான காரணிகளை அல்லாஹ் சொல்லுவான் நீ செஞ்சதெல்லாம் உண்மைதான் ஆனால் நீ செய்த எந்த ஒன்றுக்கும் என்னிடத்தில் நீ பலனை எதிர்பார்க்காதனால உனக்கு இங்கு எதுவுமே கிடைக்காது என்பதை அல்லாஹூ ஆலமீன் மிகச் தெளிவாக அந்த மனிதரிடத்தில் சொல்லி விடுவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு விஷயம் பாருங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் ஒரு கல்வியை கற்கின்றார் கல்வியை கற்கின்றார் அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வி அந்த கல்வியின் மூலமாக அல்லாவினுடைய முழுமையான திருப்தியை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி அந்த கல்வி எதற்காக கற்கின்றார் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக அந்த கல்வியை கற்றுக்கொள்கின்றன ஆனால் கல்வி எப்படிப்பட்ட கல்விங்க அந்த கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாவினுடைய முழு திருப்தியை நம்ம பெற்றலாம் அப்படிப்பட்ட அந்த கல்வியை உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக ஒருவர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் வாடையை கூட பெற முடியாது கற்க கற்கக்கூடிய கல்வி சிறந்ததாக இருக்கா எந்த நோக்கத்திற்காக கற்கப்படும் எதற்காக நான் அதை கற்றுக்கொள்கின்றேன் எதற்காக நான் அதை தெரிந்து கொள்கின்றேன் அந்த தெரிவதிலே என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது உலகத்தினுடைய ஆதாயத்திற்கா பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்கா பிறர் புகழ வேண்டும் என்பதற்கா அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய செயல்களை செய்தால் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அவை என்ன செய்ய என்னுடைய சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நான் பெற முடியாது அப்ப என்ற கல்வி இருந்து என்ன பிரயோஜனம் என்னிடத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த கல்விக்கான செயல்பாடுகள் இருந்து என்ன பிரயோஜனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் எந்த ஒரு நிலையிலும் இரண்டாவது நிலையாக நாம் நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலக ஆதாயத்திற்காக பிறருக்காக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக பிறருக்கு நம்மை காட்ட வேண்டும் என்பதற்காக எந்த விதமான செயலையும் செய்யக்கூடாது அப்படி செய்தோம் என்று சொன்னால் அந்த செயல்பாடுகளுக்கு எந்த விதமான ஒரு பலனையும் நாம் பார்க்க முடியாது உலகத்தில் வேண்டுமானாலும் கிடைச்சிடும் ஏன்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு உலகத்தில் கிடைக்க வேண்டும் என்பத அந்த நோக்கம் அதை அவர் பெற்றுக் கொள்வார் ஆனால் மறுமையில் என்ன செய்ய முடியாது ஒன்றையும் பெற முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் திருமறை குரான்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹு அபுல்லா அவீன் தொழுகையை சொல்லி காட்டுகின்றார் எந்த அளவிற்கு தொழுகைக்கான முக்கியத்துவங்களும் சிறப்புகளும் சொல்லப்படுதோ அது எல்லாத்தையும் அல்லாஹுத்தரா திருமுறை குரானுடைய அத்தியாயங்கள்ல பிரட்டி பாருங்க எல்லா இடங்களிலும் சொல்லி வரக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆனமீன் அந்த குரானுடைய கடைசியாக வரும்போது தொழுகையாளிக்கு கேடுங்கிறான் அதுல மிக முக்கியமான ஒரு காரணமாக அல்லாஹ் சொல்வது அவர் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார் செய்கிற செயல் நல்ல செயல் தான் சொர்க்கத்திற்கு என்ற சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறார் ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சரியில்லாத காரணமாக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வதால் அவரால் அந்த ஒரு பாக்கியத்தை பெற முடியாமல் அல்லாவினுடைய சாபத்தை பெற்றுக் கொள்கின்றான் தொழுதும் எனக்கு சாபங்கள் நான் தொழுகிறேன் அந்த தொழுகை எனக்கு சாபத்தை ஏற்படுத்தி தருகின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல மூன்றாவது விஷயம் என்ன மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் மார்க்கம் என்ற ரீதியில நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ காட்டித்தராத எந்த ஒரு செயலும் நமக்கு எந்த விதமான பலனையும் தராது ஏன் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எல்லா உரைகளின் போதும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க எப்பெல்லாம் அல்லாஹுடைய தூதர் உரை நிகழ்த்தினாங்களோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவாங்க அல்லாஹுடைய வார்த்தை தான் சிறந்தது வழிகாட்டுதல்களிலே நமீசல்லமுடைய வழிகாட்டுதல் தான் சிறந்தது காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது புதிதாக உண்டாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வழிகேடுகள் அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அப்படிப்பட்ட வழிகேடுகளை நாம் நம்முடைய அமல்களிலோ மற்ற வணக்க வழிபாடுகள் நினைத்துக் கொள்ளக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒன்று அந்த கடமையை அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி செஞ்சாதான் அதுக்கான நன்மை கிடைக்கும் அதை விட்டுட்டு அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத வழியில் ஒருத்தர் தொழுகை நிறைவேற்றுகின்றார் அவருக்கு நன்மை கிடைக்குமா அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன வழிகாட்டுதலிலே சிறந்தது என்னுடைய வழிகாட்டுதல் அப்படின்ட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லு கமாரா துணி உசல்லி அப்படின்ட்டாங்க என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படி நீங்க தொழுது ஆனா அதை விட்டுட்டு நான் ஒரு முறையை தேர்ந்தெடுத்து தொழுகிறேன் நான் ஒரு முறை சரியாக இருக்கும் என்று தொழுகும் பொழுது என்னுடைய அமலுடைய நிலை என்ன அந்த அமல் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திரும் தொழுகை அல்ல கடமையாக்குனதுதான் ஆனா அந்த தொழுகை முறையை ஒரு விதாச்சான ஒரு வழிகேட்டின் முறையின் அடிப்படையில் நான் செய்கிறேன் அல்லாஹுடைய தூதர் தந்த அடிப்படையில் செய்யாததன் காரணமாக என்னுடைய அமலுக்கான எந்த ஒரு பலனையும் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லும் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையின் போதும் சொல்லி காட்டுகின்றார்கள் இது மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சரி இது எல்லாம் விட்டுட்டோங்க நம்மள்கிட்ட என்ன இல்ல சிறுக்கு இல்ல ரியா இல்ல பிதா இல்ல இது மூணும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் இது மூன்று இல்லாமல் வேறு காரியத்தின் மூலமாக நம்முடைய அமல்கள் அளிக்கப்படுமான அதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதாசிரம் இந்த மூணுமே விட்டு நான் நீங்க வந்துட்டேன் நான் முசிரி கிடையாது ஒரு முகஸ்துதிக்குரியவன் கிடையாது நான் ஒரு பூபதியா கிடையாதுகள் கிடையாது மார்க்கத்தில் புதிது புதிதாக நான் எதையுமே உண்டாக்குவது கிடையாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இதுதான் வழி இப்படித்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் நான் செயல்படுறவன் ஆனால் அது மட்டும் போதுமா அது மட்டும் நம்முடைய அமல்களை பாதுகாத்துருமா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உன்னுடைய அமலை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த அளவிற்கு என்று சொன்னால் நீ செய்த அமல்கள் எல்லாம் சரி என்ற பிறகு சரிபார்க்கப்பட்ட பிறகும் உன்னுடைய அமல்களை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீ பயந்துக்கோ அப்படின்னாங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட மகத்தான நன்மையை தரக்கூடிய மார்க்கம் தான் இந்த மார்க்கம் ரொம்ப சின்ன காரியமா இருக்கலாம் ஆனால் அதற்கு தரக்கூடிய பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒன்று ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை செய்து எல்லாவற்றையும் வளர்ந்துடக்கூடாது ஒரு செய்தி பாருங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய வசலம் அவர்கள் தான் கண்ட ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க தான் கண்ட ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க என்ன செய்தி ரஜுலன் ஷஜரத்தின் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட காட்சியை மக்களுக்கு சொல்றாங்க நான் சோனத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன் சோனத்தில் நான் ஒரு மனிதரை பார்த்தேன் அவர் என்ன செய்யறாரு அந்த சொர்க்கத்தினுடைய நியமத்துகளில் புரண்டு கொண்டிருக்கிறார் சொர்க்கத்தினுடைய நாமத்துகளில் புரண்டு கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்தார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படும் பொழுது பாதையிலே நீட்டிக்கொண்டிருந்த ஒரு மரக்கிளையை முஸ்லிம்களுக்கு தீங்கிழைத்து விடும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செய்கிறாரு அதை ஒடித்து ஓரமாக போடுறார் இது ஒரு சின்ன விஷயம் தான் ஈமான்ல கடைசி பகுதி இதுதான் அதான் இத்தரிக்கை பாதையிலே மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதை அகற்றுவது என்பது ஈமானுடைய கடைசி பகுதி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார் ஆனா சொருகத்தில் புரண்டு இருக்கிறார் இதுதான் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய வெகுமதிகள் நமக்கு தரக்கூடிய வெகுமதிகள் என்பது சாதாரணமானதல்ல சின்ன விஷயத்திற்கு கூட மிகப்பெரிய ஒரு வெகுமதிகளை அல்லாஹு தருவதாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி நீங்கள் வீணுக்காக படைக்கவில்லை உயர்ந்த ஒரு சொர்க்கத்திற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று உபதேசிக்கப்பட்ட சமூகம் நான் அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு அமல்கள் முக்கியம் அந்த அமல்கள் சிறியதோ பெரியதோ அதை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்ன ஒரு அழகான ஒரு செய்தி இந்த செய்திகளை எல்லா இடங்களிலும் நாம் தெரிந்திருக்கலாம் அறிந்திருக்கலாம் ஆனால் இவைகளிலே நம்முடைய நிலை என்ன என்பதைத்தான் இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும் நபிசல்லாஹ் அலையுஸ் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு தடவை கேட்கிறாங்க நிறைய விஷயங்களை கேள்விகளின் மூலமாக தன்னுடைய மக்களுக்கு விளக்குவது என்பது நபிசல்லாஹ் உடைய ஒரு அழகிய பண்பு அப்ப ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா என்ற ஒரு கேள்வியை கேள்விய கேட்குறாங்க முஃப்லிஸ் என்பதற்கான அர்த்தம் திவாலானவன் அர்த்தம் சஹாபாக்கள் சொன்னாங்க அல் முஃப்லிசு எந்த ஒரு திரகமும் இல்லாமல் எந்த விதமான பொருளாதாரம் இல்லாமல் நஷ்டமடைந்திருக்கின்றானே அவன் திவாலானவன் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இன்னல் அல் மின் உம்மத்தி என்னுடைய உம்மத்துல முஃப்லிஸ் யார் தெரியுமா மன் ஒருச்சர் யத்தி யௌமல் kıயாம மறுமையநாள்ல வருவார் எப்படி வருவார் தெரியுமா பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஜகாத்தின் தொழுகையோடு வருவார் நோன்போடு வருவார் ஜகாத்தோட வருவார் எப்படி வராரு எதெல்லாம் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களோடு அவர் வரார் வந்தா அங்க நின்ற அவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா அவர் வரும் பொழுது அவரோடு இன்னும் சிலர் வராங்க வந்து என்ன செய்யறாங்க ஒருவர் வந்து சொல்றாரு இப்படியாக என்ன செய்யறாங்க ஒவ்வொருவராக அவரை பத்தி சொல்றாங்க வந்து நிக்கிறார் அமலோட வந்து நிக்கிறாரு அந்த அமல்களை எல்லாம் கணக்கிட்டா என்ன பண்ணுவோம் போன அனுப்பிடக்கூடிய அந்த தருவாயில் இருக்கும் பொழுது ஒருத்தர் இவர் என்னையை திட்டிட்டாரு இவர் என்னைய மோசடி பண்ணிட்டாரு என்னுடைய பொருளாதாரத்தை இவர் பிடுங்கிட்டாரு என்னைய அடிச்சிட்டாரு என்னை ஏமாச்சிட்டாரு இப்படியெல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வந்து சொல்லுவாங்க சொல்றவங்க யாரு யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அமல்களோடு முழுமையான அமல்களோடு வரக்கூடிய ஒரு நபர் அந்த ஒரு நபர் வந்து நிக்கிறாரு அவருடைய அமல்கள் எல்லாம் செறிவாக்கப்படுது அவர் சொருகத்திற்கு போகணும் ஆனால் அப்படி அவர் சொருகத்திற்கு போவதற்கு முன்னால் அவரை பற்றியான குற்றச்சாட்டுகள் அல்லாஹுடைய அந்த நீதிமன்றத்தில் வைக்கப்படுது இவர் என்ன செஞ்சாருங்க என்னை திட்டாரு எந்த அளவுக்கு திட்டினாரோ எந்த அளவுக்கு நீ இவருடைய நன்மைகளை எடுத்து அல்ல அவரை கொடுத்துடும் சரிங்களா அடுத்து ஒருத்தர் வராரு என்னை மோசடி பண்ணிட்டாரு சரியா அந்த அளவுக்கு நன்மை எடுத்துரப்படும் இப்படியாக இவர் செய்த எல்லா நன்மைகளையும் எடுத்து 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 ஃபயோத்தாஹாதாமின் ஹசனாத்திஹி வஹாதாமின் ஹசனாத்திஹி இப்படியாக அப்படி வர்றவங்கிட்டனா யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அப்படியா இந்தாப்பா அவருடைய நல்ல அமல் இதான் வச்சுக்கோ அவருடைய நல்ல அமல் இந்தா வச்சுக்கோ அவனை நல்ல அமல் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான்ல எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து என்ன ஆகுதுன்னா நல்ல அமல்கள் ஃபுல்லாக அடைஞ்சாச்சு நல்ல அமல் இல்லை இனிமே என்னது கொடுக்கறதுக்கு நல்ல அமல் இல்லை ஆனால் கம்ப்ளைண்ட் நிற்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க அடுத்து என்ன ஆகுது தெரியுமா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய சொல்றாங்க அவருடைய நன்மை எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா நன்மையும் முடிந்து விட்டது என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்ட பிறகு பாவத்தை எடுத்து இவருக்கு அவருடைய பாவத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்தாச்சு யார் குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறாரோ அந்த தொழுகையோடு நோன்போடு சக்காத்தோடு வந்தவருக்கு எடுத்து தராங்கும் இப்படி கொடுத்து 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 கடைசியில் இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லாம பாவத்தோடு நிற்பதின் காரணமாக சும்மத்தின்னார் அவர் நரகத்தில் தள்ளப்படுகின்றார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு இவர் தான் முஃப்லிஸ் அப்படிங்கிறாங்க இவர் தான் முஃப்லிஸ் என்ற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் இப்படி நம்முடைய அமல் போயிருச்சுன்னா நாளைக்கு என்ன செய்யறது நம்ம யாரையா பற்றி யாருனே தெரியாதவரை பற்றி ஒரு தவறான எண்ணம் சொல்கிறோம் அல்லது அவரை பற்றி அவதூறு பேசுகிறோம் அல்லது அவரை பற்றி இட்டு அவரை என்ன செய்யறோம் வேற வேறு விதங்களில் அவரை குற்றச்சாட்டுகள் பண்றோம் அவரை துன்புறுத்துறோம் அவரை வேதனை செய்கிறோம் இது போன்ற எல்லாமே நம்ம அமலை கொண்டு போயிருச்சுன்னா என்ன செய்யறது நாளைக்கு நம்முடைய செயல்களை கொண்டு போய்விட்டால் என்னுடைய நிலை என்ன நான் சொல்ல முடியுமா என் புத்தகத்தை படிங்க நிறைய இருக்குன்னு சொல்ல முடியுமா ஹாவு முக்ரவு கிதாபியா இதோ என்னுடைய புத்தகம் படியுங்கள் என்று சொல்ல முடியுமா உண்மை இல்லையா அதுல அதுல எங்க துறந்தாலும் பாவங்கள் அல்லவா இருக்குது என்னுடைய நன்மைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டனவே அப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்வது அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் என்பதைத்தான் யோசித்து பார்க்கணும் இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு வேறு வேறு வழிகளை அல்லாஹ் ரபுள்ள அளவின் ஏற்படுத்துவார் நாளை மறுமையில் நஷ்டம் வந்துவிட்டால் வேறு வழிகள் உண்டா வாய்ப்புகள் உண்டா அல்லது அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற முடியுமா ரப்தீர்ஜி அவன்ல அன்லி அமலு சாரி ஹன்ஃபீமா தல்துக்கல்லா மரண நேரத்திலே மனிதன் புலம்பக்கூடிய ஒரு புலம்பலை அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகின்றானே என்னுடைய இறைவா என்னை திரும்பி அனுப்பு நான் எவைகளை விட்டு விட்டு வந்தேனோ அப்படிப்பட்ட அமலை செய்து விடுகின்றேன் என்று ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படும் போது சொல்வானே அது போன்று நாளைக்கு இங்கே சொல்ல முடியுமா அவனுக்கே அனுமதி இல்லை இந்த உலகத்தில் உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் வாய்ப்பு கேட்டால் கிடைக்காது என்று சொன்னால் நாளைக்கு அங்கே போய் எப்படி கிடைக்கும் நாளைக்கு அங்கே போய் எப்படி பெற முடியும் ஒன்றும் பெற முடியாது அப்ப நான் அமல் செஞ்சு அதற்கான முயற்சிகள் எடுத்து அதற்கான நேரங்களை செலவிட்டு என்னை நான் வருத்து என்னுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு எல்லாம் செலவிட்ட ஒரு நிலையில் என்னிடத்தில் சிறுக்கு இல்ல பிஜாத் இல்லை முகஸ்துதி இல்லை இப்படியெல்லாம் இல்லாத நிலையில் கூட நாளை அங்கே வந்து நான் நஷ்டவாளியாக என்னுடைய அமல்களை இழக்கின்றேன் என்று சொன்னால் அதை விட கொடுமை வேறு எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்து நாம் பாதுகாப்பு பெறணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்கள் இந்த உலகத்தில் நாம் செய்த அமல்களை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா அமல்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழியை நாம் ஏற்படுத்திக் கொண்டோமா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை என்னைக்குமே நமக்கு இருக்கணும் அப்படி தான் நம்மிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன தீய விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து களையப்பட்டு நன்மைகளின் பக்கம் அதிகமாக செல்வோம் நன்மைகளை சம்பாதிப்போம் அந்த நன்மைக்கான கூலியை நாளை வறுமை நாளிலே முழுமையாக பெறுவோம் அப்படி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வல்ல ரஹமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் குறிவானாகி ரபுலா அல்ஹம் வாலிஹி உமா அலி வியஜ்மாயின் அன்பிற்குரியவர்களே ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தினத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய உபதேசத்தை கேட்பதற்காக நமக்கெல்லாம் உடங்கியிருக்கின்றான் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்தது இந்த ஜும்மாவுடைய தினம் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நமக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது அதிகமான பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நேரம் இந்த நேரத்தை முழுமையாக நன்மைக்குரிய நேரமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பது எப்போதுமே நம்மள்ட இருக்கணும் இது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்றான் இந்த ஜும்மாவை பற்றி சொல்லும்போது தாலிக்கும் ஹைர் உள்ளக்கும் இங்குந்தும் தாளமும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இதுவே உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிற அல்லாஹ் தர இந்த ஒரு சிறந்ததை பெறுவதற்காக நாம் நம்முடைய நேரங்களை சற்று தியாகம் செய்யணும் இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரம் எதுன்னு தெரியும் இந்த நாளை பொறுத்தவரை நம்முடைய விடுமுறை தினமாக நமக்கு இருக்குது நம்முடைய ஊர்களில் போனால் கூட இந்த மாதிரியான விடுமுறைகள்லாம் கிடைக்காது இன்றைக்கு ஜும்மாவுடைய தினம் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டு நமக்கெல்லாம் ஜும்மாவை சீக்கிரம் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்து நம்ம என்ன இல்லைங்க சீக்கிரம் வராமல் தாமதமாகத்தான் வரும் இவ்வளோ நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஜும்மா ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்க இரண்டு சஃப்புகள் அது கூட முழுமையாக இல்லை நெருக்கி உட்கார சொல்லி இருந்தோம் என்று சொன்னால் ஒன்னரை சஃப்புகள் தான் இருக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருந்தாங்க அப்ப இங்கேதான் வரப்போறோம் தெரியுது இந்த இடத்துல ஜும்மாவுடைய நேரங்கள் இதுதான் தெரியுது ஆனால் அதற்கான சிரத்தைகளை ஏன் நம்ம எடுக்கிறது இல்லை அல்லாஹுத்தாலா சிறந்த ஒன்று என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த சிறந்த ஒன்றை பெறுவதற்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறது இல்லை மார்க்கத்தை அறியாதவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை இதுதான் மார்க்கம் என்று தெரிந்த பிறகும் அதை பொடுபோக்காக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொடுபோக்கு நமக்கு அல்லாஹுடைய சாபத்தை ஏற்படுத்தி தரும் நான் ஏற்கனவே முதல் உரையில குறிப்பிட்ட மாதிரி தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இரண்டு காரணங்களை அங்கே சொல்றான் அல்லதீன் உம்மான் சொலாத்திஹிம் சாஹும் அவர்கள் தொழுகையில் எப்படி இருப்பாங்க பொடுபோக்காக இருப்பாங்க பாராமுகமாக இருப்பாங்க தானே போய்க்கலாம் இங்கே தானே உட்காந்துருக்குறோம் சத்தம் கேட்டா வந்துக்கலாம் இங்கேதானே இருக்க பக்கத்துல தான் இருக்கிறோம் போறதுக்கு டைம் இருக்குல்ல எப்படி பன்னெண்டரை யாக முடிகிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி கிழமனா பத்தாதா பன்னெண்டை காலு கிழமனா பத்தாதா அப்படின்னு சொல்லி ஒரு பாராமுகமாக ஒரு பொடுபோக்காக இருப்பது என்பது அல்லாஹனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் நான் என்ன கேட்குறேன் ஜும்மாவுக்கு வந்து நான் சாபத்தை வாங்கிட்டு போகணுமா வந்துட்டேன் ஜும்மாவுக்கு வந்த பிறகு நான் சாபத்தை வாங்கிட்டு போனா என்னங்க செய்ய முடியும் அல்லாஹுடைய சாபம் வேணுமா அல்லாஹுடைய அருள் வேண்டுமா அப்ப இந்த நிலையில நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நாம் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நாம் இதற்கான முயற்சிகளை எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நிறைய நன்மைகளை இந்த ஜும்மாவிலே பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நன்மைகளை எதிர்பார்த்து நன்மைகளையே பிரதானமான நோக்கமாக கொண்டு நன்மைகளோடு நாளை அல்லஹாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் அவன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கு தந்தல் முடிவான